ஆசியாவும் மனமுகந்து சொல்லிடுவார் உண்மை உள்ள ஆசியாவும். ஆசியாவும்மா சொல்லுகின்றார்கள், பிரவனே நீ எவ்வளவு பெரிய தண்டனை கொடுத்தாலும் நான் அதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்வேன், ஆனால் நான் உன்னுடைய சொல்லுக்கும் உன்னுடைய இதுக்கும் நான் ஒரு காலமும் வழிபட மாட்டேன் என்று உறுதியோடு சொன்னார்களாம் ஆசியாவும்மா. ஆகவே அது போன்று அந்த பிரவனாக கூடியவன் இந்த ஆசியாவும்மாவுக்கு தண்டனை கொடுக்கும்படியாகத்தானே கட்டளையிட்டான். அதன்படி ஆசியாவும்மாவை தானே கொண்டு போய், அதாவது பயங்கரமான மனதான இடத்தில் தானே கொண்டு போய் அவர்களை தானே கீழே கிடத்தாட்டி இரண்டு கால்களுக்கும் இரண்டு கைகளுக்கும் முளைகளை வைத்து தானே அரைந்து அவர்களுக்கு எவ்வளவு பெரிய அதாபை கொடுக்க முடியுமோ அவ்வளவு பெரிய அதாபையும் கொடுத்து அவங்களுடைய நெஞ்சின் மீது பெரிய பாறாங்கல்லை தானே ஏற்றி வைத்து பொழுது சூரியன் வெயில் அடிக்கக்கூடிய திசையின் பக்கமாக அவங்களுடைய முகத்தை தானே திருப்பி வைத்து சொல்ல முடியாத பயங்கரமா உடைய ஒரு அதாபை தான் ஆசியாவும்மாவுக்கு கொடுக்கின்றான். அப்படி கொடுக்கப்படுகின்ற நேரத்தில் ஆசியாவுமாக கூடியவர்கள் அவங்களுடைய உள்ளத்தில் இருக்கின்ற அந்த உறுதியான ஈமானுடைய ஒரு துணை கொண்டு அல்லாஹ்வின் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கை கொண்டு அவர்களுக்கு எவ்வளவு பெரிய அதாபு செய்தாலும் அதை அவர்கள் லேசாகத்தான் மனதில் தானே ஏற்றுக்கொண்டு ஆதி பெரியவனை புகழ்ந்திடுவார். போரிந்தியதோர் ஆசியாவும் அவங்களுடைய கண்களில் கண்ணீர் சிந்த ஆசியாவும்மா மனதில ரொம்ப ஒரு வேதனைப்பட்டவர்களாக இறைவனிடத்திலே வேண்டிக் கொள்கின்றார்கள். ஆண்டவனே ரஹ்மானே, எனக்கு எவ்வளவு பெரிய வேதனை கொடுத்தாலும் அதை பற்றி நான் கவலைப்படவில்லை, அதே நேரத்தில் உன்னுடைய பொருத்தமும் உன்னுடைய ஒரு கிருபையும் எனக்கு வேண்டும் என்று ஆசியாவும்மா இந்த நிலையிலே அவர்கள் ரொம்ப சித்திரவதையும் ரொம்ப வேதனைப்பட்டவர்களாக இருக்கும் போது ஹாரூன் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த பாதையாக வருகின்றார்கள். அவர்களை கண்டவுடனே ஆசியாவும்மா சொல்லுகின்றார்கள், அதாவது ஹாரூன் அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஆசியா அவர்களே நீங்கள் இவ்வளவு பெரிய ஒரு வேதனைப்படுகின்றீர்களே அதாபப்படுகின்றீர்களே, என்னுடைய உதவி உங்களுக்கு எதுவும் வேண்டுமா என்று கேட்கும் போது ஆசியாவும்மா சொன்னார்கள், நான் யாருடைய உதவி நான் நாடவில்லை, என்னை படைத்த ரப்புல் ஆலமீன் ஆண்டவனுடைய அவனுடைய உதவி உண்டானால் அதுவே எனக்கு போதுமானது, ஆகையினால் ஒன்று மட்டும் செய்யுங்கள், அதாவது எனக்கு மறைவாக இருப்பதற்கு ஒரு மாளிகை ஒன்று வர வேண்டும் என்று அந்த ஆசியாவும்மா சொன்னார்களாம். ஆனால் இதற்கு இவாம்கள் என்ன சொல்லுகின்றார்களே, ஆனால் ஆசியாவும்மா அவர்களுக்கு வேதனை கொடுக்கப்படுகின்ற நேரத்தில் அவங்களுடைய திரேகத்தில் எந்த விதமாவுடைய இல்லாதபடி அவனுக்கு அவர்களுக்கு வேதனை கொடுக்கப்பட்டதா, அதனால மக்களுடைய கண்கள் மறைவாக இருக்கும்படியாக ஆண்டவரிடத்திலே வேண்டிக் கொண்டார்கள். அதே நேரத்தில் ஆசியாவும்மா அவங்களுடைய கண்களுக்கு எட்டு சொர்க்குலோகங்களும் தெரிகின்றது, ஹூரானி பெண்கள் எல்லாம் கூடி நின்று ஆசியாவும்மாவை வரவேற்கின்றார்கள். ஆனால் அதே நேரத்தில் ஆசியாவும்மா படக்கூடிய அந்த அதாபும் வேதனையும் அவர்களுடைய ஒரு இறுதியான நேரத்தை தானே முடுகிக் கொண்டிருக்கும் போது ஆசியாவும் அவங்களுடைய நாவிலே இறைவனுடைய ஈமான் உறுதியோடு ஈமானுடைய லட்சியத்தோடு ஈமானுடைய தன்மையோடு அந்த ஆசியாவும்மாவுடைய உயிர் பிரிகின்றது. அவர்கள் இவ்வுலகத்தை விட்டு மறைகின்றார்கள், மௌத்தாகின்றார்கள். ஆகவே அவர்களுக்கு செய்யக்கூடிய கிரிகளை எல்லாம் செய்து முடித்தார்கள். எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்லஷானவுத்தால ஆண்டவன் ஆசியா உம்மாவுடைய ரூஹை அவங்களுடைய ஒரு நிலையை அல்லாஹ் ரொம்ப உயர்த்தி ஆக்கி வைத்தார். ஆகவே இந்த நிலையிலே ஆசியா உம்மாவுடைய பிரிவு முடிகின்றது. அதே நேரத்தில் அந்த ஃபிரௌனுடைய இடத்திலே வேலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பனி இஸ்ரவேலுடைய கூட்டத்தார்களுக்கும் கொடுமை அதிகரித்து விட்டது, அவர்களும் தாங்கிக் கொள்ள முடியவில்லை, அவர்கள் எல்லாம் வந்து நபி மூசா இடத்திலே முறையிடுகின்றார்கள். அதை பார்த்த மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நேரடியாக புறநடத்தில் தானே சென்று சொல்லுகின்றார்கள், என்னுடைய கௌமுகளை என்னுடைய கூட்டத்தார்களை நீ உரிமை விட்டுவிட வேண்டும், அவர்களுக்கு நீ எந்த கொடுமையும் கொடுக்க கூடாது என்று எச்சரித்தார்கள். இதை கேட்ட அந்த ஃபிரௌன் சொல்லுகின்றான், நான் ஒரு காலமும் வழிபட மாட்டேன், நீ சொல்லக்கூடிய நான் எனக்கு நான் வழிபட மாட்டேன், ஆகையினால அவர்களை நான் விடுதலை கொடுக்கவும் மாட்டேன் என்று சொன்னான். சொல்லக்கூடிய நேரத்தில் அதே நேரத்தில் ஃபிரௌன் தன்னுடைய மந்திரி அழைத்து சொல்லுகின்றான், உயர்ந்த ஒரு மாளிகை ஒன்று கட்ட வேண்டும், உலகத்தில் யாரும் அந்த விதமான ஒரு மாளிகை கட்டிருக்கூடா, அப்படி உயர்ந்த ஒரு மாளிகை கட்ட வேண்டும் என்று உத்தரவிட்டார். அதன்படி அதாவது வேண்டுமான பொன்பொருள்களை செலவு செய்து இந்த பனி இஸ்ராயலுடைய கூட்டத்தார்களை கொண்டு அந்த உயர்ந்த ஒரு மாளிகை ஒன்று கட்டப்பட்டது.
ஆனா இதற்கு இமாம்கள் என்ன சொல்லுகின்றார்கள், அவனுடைய அழிவை அவனே தேடிக் கொள்கின்றான். அதே நேரத்தில் அப்படி கட்டி அந்த மாளிகையை தானே கட்டி அதனுடைய நேர்த்தியையும் அதனுடைய ஒரு சிறப்பையும் பார்த்து கொண்டிருக்கும் போது எல்லாம் ஆண்டவனுடைய புறத்தில் இருந்தாங்க எப்பேருக்கு ஒரு நிலைமை ஏற்படுகின்றதே. ஆனால் நபி மூசா அலி சலாத்து வஸ்லாம் பார்த்தார்கள், ஆண்டவனே இவனுக்கு இவ்வளவு பெரிய ஒரு தௌலத்தையும் அந்தஸ்து நீ கொடுத்திருக்கின்றாயே என்று அவர்கள் துவா செய்ய கூடிய நேரத்தில் பயங்கரமாவுடைய ஒரு காற்றும் ஏற்பட்டது. அது மட்டுமல்ல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தான் வந்து இறங்கி அவங்களுடைய ரெக்கையினால் அந்த மாளிகையை தான் ஓங்கி அடித்தார்கள். அடித்த அடியில் அது மூன்று துண்டாக பிரிந்து விழுந்ததான். அப்ப அவனுடைய அழிவை அவன் தேடிக் கொள்கின்றான். இப்படி அது இடிந்து விழுந்தவுடனே ஃபிரௌன் பார்க்கின்றான் மூசாவுடைய ஒரு நிலைமை செயல் மிகைத்து விட்டது என்பதாகத்தானே நினைத்து ஒரு காலம் அந்த கிபித்தியினுடைய கூட்டத்தார்கள் பனி இஸ்ராயலுடைய கூட்டத்தார்களுக்கு செய்யக்கூடிய கொடுமையும் செய்யக்கூடிய அநியாயம் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டு போகின்றது. இதை பார்த்த நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவனுடைய இடத்தில் வந்து எச்சரிக்கின்றார்கள், உங்களுக்கு பயங்கரமாவுடைய நெருங்கிக் கொண்டிருக்கிறது, உங்களுக்கு அதாபு இறங்க போகிறது என்று சொன்னார்கள். அதை யாரும் அவர்கள் கேட்கவில்லை, ரொம்ப அலட்சியப்படுத்தினார்கள். மூசா நபி ரொம்ப பேசினார்கள். அதே நேரத்தில் நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஆதி பெரியோ நீடம் துவா இருந்தார்கள். மூசா நபி அல்லாஹ் இடத்திலே துவா செய்தார்கள். துவா செய்த மறுகணம் அங்க எப்பேற்கொண்ட ஒரு நிலைமை ஏற்படுகின்றதே. ஆனால் சுபஹானல்லாஹ், நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மீண்டும் அந்த ஃபிரௌனுடைய முன்பதாக வந்து சொல்லுகின்றார், என்னுடைய கோமுகளுக்கு நீ விடுதலை கொடு என்று சொல்லும் போது அப்பொழுது தன்னுடைய வலதுகை ஜுப்பாவை தான் உயர்த்தி தன்னுடைய கையை காட்டினார்கள். பார்த்தாயா என்னுடைய அற்புதத்தை, பார்த்தாயா ஆண்டவன் எனக்கு கொடுத்திருக்கின்றாத்தை, பார்த்தாயா என்று தன்னுடைய கையை உயர்த்தி காட்டினார்கள். அவங்களுடைய கையில் நின்று அப்படியே பிரகாசம் ஒளி இறங்கிக் கொண்டிருக்கின்றது. இதை பார்த்த பிறகு அவருடைய கூட்டத்தார்கள் சொன்னார்கள், ஓ மூசாவே நீ செய்யக்கூடிய வஞ்சனை தொழில் சூனிய தொழில் இதுவும் ஒன்றாக இருக்கும். ஆகையினால இதை கொண்டு நாங்கள் ஒரு காலம் உன்னுடைய ரப்புக்கு உன்னுடைய நாயனுக்கு நாங்கள் வழிபட மாட்டோம் என்று சொன்னாங்க. உடனே மூசா நபி சென்று விட்டார்கள். சென்றதின் பின்பு அவர்களுக்கு எப்பேற்கொண்ட ஒரு பயங்கரமான அதாபு ஏற்படுகின்றதே. ஆனால் அதாவது நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய ஒரு துஆவை கொண்டு அவர்களுக்கு எப்பேற்கொண்ட ஒரு அதாபு ஏற்படுகின்றதே. ஆனால் பயங்கரமாவுடைய தூபான் என்று சொல்லக்கூடிய வெள்ளம், அதாவது நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய கவுமுகள் வழிபடாத காரணத்தை கொண்டு தூபானுடைய வெள்ளத்தை சாட்டி எப்படி அவர்களை அழித்தானோ அது போன்று மூசாவுடைய ஒரு துவாவை கொண்டு அங்கு ஒரு வெள்ளம் ஏற்படுகின்றது. அந்த வெள்ளமாக கூடியது எப்படி ஏற்படுகின்றது? ஆனால் இந்த பனி இஸ்ராயலுடைய கூட்டத்துக்கு எந்த சேதத்தையும் விளைவிக்காதபடி அந்த கிபித்திகளுடைய கூட்டத்திற்கு மட்டும் அந்த வெள்ளமாக கூடிய அவர்களுடைய வீடு வாசல்கள் எல்லாம் தானே வந்து புகுந்து நிறைந்திடுமாம் வெள்ளம் அது. திடீரென்று வந்த வெள்ளம் அவர்கள் திகைத்துமே அந்த பயங்கரமாவுடைய வெள்ளம் வந்து கிபித்திகளுடைய வீடு வாசல் அவங்களுடைய தோட்டம் துறவுகள் எல்லாம் அப்படி அந்த வெள்ளம் வந்து நிறைந்து விட்டது. அதனுடைய தன்மை எப்படி என்றா கீழே உட்கார்ந்தா அவங்க முங்கிருவாங்க, நின்று அவங்களுடைய வாய் அளவுக்கு இருக்கும் அந்த வெள்ளம். இப்படி ஒரு வாரங்களாக அந்த வெள்ளத்திலே கிடந்து அதாபுப்பட்டார்களாம் அந்த கிபித்தி கூட்டத்தார்கள். அந்த வெள்ளத்தினுடைய தன்மையினால் அவங்களுடைய மாசல்கள், பல தோட்டங்கள், பலவிதமான செல்வங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டது. உடனே அந்த கவுமுகள் எல்லாம் கூக்குரல் எடுக்கின்றார்கள், மூசாவே நாங்கள் செய்த குற்றத்திற்கு நீங்கள் அதாவது மனம் பொறுத்து எங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற இந்த வெள்ளத்தினுடைய ஒரு அதாபை விட்டு எங்களை காப்பாற்ற வேண்டும், உங்களுடைய நாயனுக்கு நாங்கள் வழிபடுகிறோம் என்று சொன்னார்கள்.
சொன்ன உடனே நபி துவா செஞ்சாங்க, அந்த வெள்ளம் நீங்கியது, சலாமத்து பெற்றார்கள். அதில் நின்றும் அந்த நாடுல நல்ல விதமான செழிப்பு ஏற்பட்டது, அதாவது விவசாயங்கள் விளைந்தது, பழங்கள் பழுத்தது. இது போன்று அந்த மக்கள் ரொம்ப சுபீட்சமா இருக்கின்றார்கள். அப்படி இருக்கும் போது நபி மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வந்து சொல்லுகின்றார்கள், என்ன சொல்கின்றீர்கள், இப்பமாகிலும் என்னுடைய நாயனுக்கு நீங்கள் வழிபடுங்கள் என்று சொன்னாங்க. இதை கேட்ட அந்த கிபிதி கூட்டத்தார்கள் எல்லாம் மீண்டும் அவர்கள் வாக்கு அவங்களுடைய வாக்கை வார்த்தை பாட்டை மீறினார்கள். நபி மூசாவுக்கு ஈமான் கொள்ள மறுத்தார்கள். ஆனால் அதே நேரத்தில் நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய ஒரு துவாவை கொண்டு அங்கே பேர் கொத்த ஒரு நிலைமை ஏற்படுகின்றது. ஆனால் பயங்கரமா அவருடைய பஞ்சம் ஏற்பட்டு விட்டது, உண்பதற்கு உணவு கிடையாது. அதாவது ரொம்ப பயங்கரமா உடைய ஒரு பஞ்சத்தினுடைய காரணத்தினால் அந்த மக்கள் எல்லாம் ரொம்ப வேதனைப்பட்டு கொண்டிருக்கும் போது அதே நேரத்தில் அங்கு எப்பேற்கொத்த நிலைமை ஏற்படுகின்றதையானால் வெட்டுக்கிளி என்று சொல்லக்கூடிய ஒரு பச்சி, அதாவது வெட்டுக்கிளி என்று சொன்னால் மரம், அதாவது இது போன்று ஒரு விதமா உடைய ஒரு பச்சி. அந்த பச்சி வந்ததாலே புகுந்து அந்த கிபிதி கூட்டத்தார்களுடைய வீடு வாசல் மாடு மனை ஆடு தோட்டம் எல்லாம் அந்த வெட்டுக்கிளிகள் தானே வந்து உட்கார்ந்து மரங்களையும் மரங்களில் உண்டான செங்கல்களையும் வீடுகளையும் வாசல்களையும் அந்த வெட்டுக்கிளி சாப்பிடுகின்ற அவங்களுடைய துணிமணிகள் அவங்களுடைய உணவுக்கங்கள் எல்லாத்தையும் அந்த வெட்டுக்கிளி சாப்பிட்டது. இப்படி அது இந்த வெட்டுக்கிளியினுடைய ஒரு அதாபு ஒரு வாரம் நீடித்திருந்ததா, ஒரு சனிக்கிழமை ஏற்பட்டால் மறு சனிக்கிழமை வரைக்கும். இதுக்குள்ள அது எந்த கிபிதிகளுடைய கூட்டத்தார்களுடைய எல்லா வீடு வாசல்கள் மற்றும் எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிஞ்சு மேல்கொண்டு சாப்பிடுறதுக்கு ஒண்ணும் இல்லையே, அலைகின்றதாம் அந்த வெட்டுக்கிளிகள். இதை பார்த்த அந்த கிபிதி கூட்டத்தார்கள் எல்லாம் மூசானே பீடத்தில் தானே முறையிடுகின்றார்கள், ஓய் மூசாவே எங்களை மன்னித்து விடுங்கள், நாங்கள் வார்த்தை பாட்டை மீறி விட்டோம், இனிமேல் நிச்சயமாக உங்களுடைய நாயனுக்கு வழிபடுகிறோம் என்பதாகத்தான் சொன்னதும் அதே போன்று மூசா நபி துவா செய்தார்கள். அந்த வெட்டுக்கிளிகள் எல்லாம் மாறிவிட்டது. மாறியதன் பின்பு அவன் விதி கூட்டத்தார்கள் எல்லாம் இருக்கும் போது மீண்டும் நபி மூசா சொன்னார்கள், மறுவாரம் கழிந்து விட்டது, இப்பொழுது நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் என்று கேட்கக்கூடிய நேரத்தில் அந்த கிபிதி கூட்டத்தார்களும் நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு தானே வார்த்தை பாட்டை மீறி அவர்கள் மாறு செய்து விட்டார்கள். அதை அறிந்த நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு உயர்ந்த மணல் மேட்டின் மேல் தானே போய் நின்று அல்லாஹ்வுடைய உத்தரவு கொண்டு அவங்களுடைய அசாவை தானே எடுத்து அந்த மணல் மேட்டை தானே அடித்தார்கள். அடித்த மறுகணம் ஃபிரௌனுடைய கூட்டத்தார்களுக்கும் அங்கே பேர் கொட்ட ஒரு அதாபு ஒன்று கொடுக்கப்படுகின்றதே. ஆனால் சுபஹான் அல்லாஹ், அதாவது பேன் சொல்லும்ல பேனு, அது மாதிரி ஒரு விதமாவுடைய ஒரு பேனை அல்ல அனுப்பிச்சு வச்சான். அனுப்பிச்சு வச்சா அந்த கிபித்திகள் இருக்க வேண்டிய வீடு வாசல்கள் அவங்களுடைய துணிமணிகள் அவங்க பழங்கக்கூடிய பண்ட பாத்திரங்கள் அவங்களுடைய திரேகங்கள் எங்க பார்த்தாலும் அதனுடைய கூட்டமாக இருக்குமா, பேனாக இருக்குமா, அதனுடைய அதாபு அவங்களால தாங்கிக் கொள்ள முடியவில்லை. சரித்திரத்திலே சொல்லப்படுகின்றது எல்லா அதாபையும் தாங்கிக்கிட்டோம், ஆனா இந்த பேன் வந்து அதாபு எங்களால் தாங்க முடியவில்லை என்பதாக சொல்லப்படுகின்றது. அப்பேற்பட்ட ஒரு பெரிய அதாபு அவங்களுக்கு அல்லாஹ் கொடுத்தான். இதுவும் ஒரு வாரம் நீடித்திருந்தது, ஒரு சனிக்கிழமையிலிருந்து மறு சனிக்கிழமை வரை அது போன்று அந்த அதாபு அவங்களுக்கு நீடித்திருந்தது. அதே நேரத்தில் ஃபிரௌனுடைய கூட்டத்தார்களும் யாவர்களும் தானே சேர்ந்து சொல்லுகின்றார்கள், நபி மூசா அவர்களே உலகத்தில் நாங்க எவ்வளவோ பெரிய ஒரு அதாபுகள் இருந்தாலும் ஆனா இது மாதிரி உள்ள ஒரு அதாபை எங்களால் நாங்கள் பார்க்கவும் இல்லை, எங்களால் தாங்கிக் கொள்ள முடியவும் இல்லை, அனுபவிச்சதும் இல்லை. ஆகையினால் மூசா அவர்களே உங்களுடைய நாயனுக்கு நாங்கள் வழிபடுகின்ற இந்த அதாபை விட்டு எங்களை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்ல அதை கேட்ட நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அதிபரியோ நிடம் துவாயிருந்தார், அதாபையும் விட்டவர்கள் சலாமத்தானார், அதாபையும் விட்டவர்கள் சலாமத்தான். சுபஹான் அல்லாஹ், அது போல நபி மூசா துவா செஞ்சாங்க, அந்த அந்த ஒரு அதாபும் அவங்களை விட்டு நீங்கியது, சலாமத்து பெற்றார்கள். இப்படி சில நாள் இருக்கும் போது மீண்டும் நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களிடத்தில் எச்சரிக்கின்றார்கள், இப்பொழுதாக என்னுடைய நாயனுக்கு நீங்கள் வழிபடுகிறீர்களா என்று சொல்ல அதை கேட்ட அந்த கிபிதி கூட்டத்தார்கள் நான் வாக்கு மாறினார்கள், வாக்குக்கு மாறு செய்தார்கள். இதை கேட்ட நபி மூசா அவர்களால் பொறுக்க முடியவில்லை, ஆண்டவனே எவ்வளவு பெரிய தண்டனைகளையும் அதாபுகளையும் கொடுத்து கொஞ்சமாகிலும் உங்களுடைய மன மாற்றம் இல்லையே, மனம் மாறவில்லையே என்பதாகத்தான் நினைத்திருக்கும் போது மீண்டும் அவர்களுக்கு எப்பேர் கொத்த ஒரு அதாபி அல்லாஹ் கொடுக்கின்றானே. ஆனால் ஓ மூசாவே, நீங்கள் மிசர் நாட்டினுடைய ஆற்றாங்கரைக்கு சென்று உம்முடைய ஆசாவை கொண்டு அந்த ஆற்றிலே அடியும் என்று சொல்லி அல்லாஹ்
உத்தரவு கொடுத்தார். அதன்படி நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த மிஸ்ர் ஆற்றில் தானே வந்து அவங்களுடைய ஆசாவை கொண்டு அடிக்கின்ற நேரத்தில் அங்கிருந்து எப்பேற்கொத்த ஒரு புதுமையான ஒரு அற்புதம் ஏற்படுகின்றதையானால் மிஸ்ர் ஆற்றில குளத்துல அங்க வயல் வயக்காட்டுல உள்ள தவளைகள் எல்லாம் மொத்தமாகத்தானே குதித்து குதித்து கொண்டு அந்த கிபிதிகளுடைய வீடு வாசல்கள் எல்லாம் வந்து நீரைந்திடுமாம் தவளையாது. எல்லாம் நிறைந்திடுமா எங்கெங்க பார்த்தாலுமே ஏக தவளையாக இருக்க கண்டார்கள். எங்க பார்த்தாலுமே நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய துவாவை கொண்டு அங்க எப்பேருக்கு ஒரு அதாபு அல்லாஹ் கொடுத்தான். அதா மிஸ்ர் ஆத்துல குளத்துல வயல்ல வயக்காட்டுல உள்ள தவளைகள் எல்லாம் ஒண்ணுக்கு பிள்ளையா வந்து அந்த கிபித்தியினுடைய கூட்டத்தார்கள் வீடு வாசல்கள் அவங்க கூட அடுக்குப்பான் அவங்க கூட சோத்துப்பான் அவங்க கூட இப்படி எல்லாம் இது போன்ற எல்லா வஸ்துக்களிலும் தான் அந்த தவளைகள் வந்து நிறைந்து விட்டது. சோறு கொதித்து கொண்டிருந்தா அதுக்குள்ள ரெண்டு கிடக்கும் சுபஹான சேத்து. ஆணத்தை காய்ச்சி வச்சிருந்தா அதுலயும் ரெண்டு செத்து கிடக்கும். இப்படி எதை பார்த்தாலும் அவங்களுடைய ஊன் தீன் எதை பார்த்தாலும் தண்ணி பறிக்குள்ளே அந்த சத்தவளைகள் கிடக்கும். அது மட்டுமல்ல அவங்க தூங்கக்கூடிய நேரத்தில் படுக்க வேண்டும் என்று படுத்தால் அவங்களுடைய பாய் படுக்க அவங்களுடைய திரேகங்கள் எல்லாம் ஒண்ணுக்கு மேல ஒண்ணுக்கு மேலயா வந்து அவங்களுடைய அப்படி அவங்களை மறைத்துக் கொள்ளுமா. உயர்ந்த இருக்குமா தவளைகள் சுபஹானல்லாஹ். இப்படி அந்த தவளைகளை கொண்டு அந்த கிபித்தி கூட்டத்தார்களுக்கு பெரிய ஒரு அதாபி அல்லாஹ் கொடுத்தான். அதுலயும் அவங்களும் தான் ரொம்ப கஷ்டப்பட்டு சங்கடப்பட்டு வேதனைப்பட்டு உடனே அந்த கிபிதி கூட்டத்தார்கள் எல்லாம் குஹு என்பதாகத்தானே சத்தமிட்டு மூசா இடத்தில முறையிடுகின்றார்கள். மூசாவே இந்த அதாபு எங்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை, ஆக என்னால இதையும் விட்டு நீங்கள் எங்களை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்ல நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் துவா செஞ்சாங்க. அப்பமும் துவா செஞ்சாங்க. அப்பமும் அந்த தவளையினுடைய தவளையினுடைய அலாமத்தை விட்டு நீக்கி அந்த மக்களுக்கு அல்லாஹ் சலாமத்தை கொடுத்தான். கொடுத்தால் அவங்களுடைய மனம் மாற வேண்டாமா? அப்பமும் அவங்களுடைய மனம் மாறவில்லை. நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இப்படி பல பல முஜிசாத்துகளை காட்டியும் பல அற்புதங்களை காட்டி அவங்களுடைய மனம் மாறத கண்டு நபி மூசா அவர்கள் ரொம்ப வேதனைப்பட்டவர்களாகத்தானே சொல்லுகின்றார்கள். இப்பொழுது என்ன சொல்லுகின்றீர்கள்? அப்பவும் அந்த ஃபிரௌனும் ஃபிரௌனுடைய கூட்டத்தார்களும் வாக்கு மாறினார்கள். வாக்கு மாறிய உடனே அவர்களுக்கு எப்பேர் கொற்ற அதாபி அல்லாஹ் கடைசியாக கொடுக்கின்றானே. ஆனால் ஒரு பயங்கரமான ஒரு அதாபு. என்ன அதாபு? அவர்கள் குடிக்கின்ற தண்ணீர் முதல் உண்கின்ற உணவு வரை எதை பார்த்தாலும் ரத்தமாக இருந்திடுமா. பொல்லாத அதாபு வந்து ரத்தமாக இருந்திடுமா. பொல்லாத அதாபு வந்து கிபிதிகள் அனைவர்களும் இது என்ன புதுமை என்றார். அதாவது ரத்தம் என்று சொன்னா குடிக்கிற தண்ணி இருக்கு பாருங்க, அது கூட ரத்தம். உங்குற சோறு ரத்தம். எந்த பண்டம் பலகாரத்தை எடுத்தாலும் அதுவும் ரத்தம். இப்படி எதை எடுத்தாலும் ரத்தமாக இருக்கிறது. ஆனா இது யாருக்கு? அந்த கிபிதியுடைய கூட்டத்தார்களுக்கு மட்டும்தான். இந்த பனீஸ்ராயுடைய கூட்டத்தார்களுக்கு கிடையாது. அப்ப இதை பரிசோதித்து பார்க்க வேண்டும் என்று கிபிதி கூட்டத்தில் அதாவது கிபிதி கூட்டத்தில் உள்ள பெண்கள் பனி இஸ்ராயலுடைய கூட்டத்தில் உள்ள பெண்ணை அழைத்து ஒரு பாத்திரத்தில் தண்ணீரை எடுத்து நீ குடி என்று சொன்னால் அந்த பனிஸ்ராயல் கூட்டத்தில் உள்ள பெண் குடித்தால் அது நல்ல தண்ணீராக இருக்கும். அதே நேரத்தில் அந்த குடித்த தண்ணீரை மிச்சத்தை இந்த கிபித்தி கூட்டத்தில் உள்ளவர்கள் குடித்தால் அது ரத்தமாக இருக்கும். இப்படி அவர்களுக்கு பெரிய அதாபு அல்லாஹ் கொடுத்தான். ஆனா அதே நேரத்தில் ஃபிரௌனுக்கும் அந்த தண்டனை தான். ஆனா அவன் எதையுமே சாப்பிட முடியவில்லை, தண்ணி குடிக்க முடியவில்லை. ஆனா அதே நேரத்தில் சரித்திரத்தில் சொல்லப்படுகிறது ஏதோ ஒரு மரத்தினுடைய பட்டையை கொண்டு வந்து அதை வாயிலே போட்டு சப்பி கொள்வான், அதுவும் ரத்தமா இருக்குமா சுபஹானல்லாஹ். இப்படி இந்த ஒரு அதாபும் ஒரு வாரம் நீடித்திருந்தது. ஒரு சனிக்கிழமையில் நின்று மறு சனிக்கிழமை வரை இந்த அதாபு நீடித்திருந்தது. அதனால் அவங்க ஊன்தீன் இல்லாதபடி ஊன்தீன் சாப்பாடுகள் இல்லாதபடி ரொம்ப கஷ்டப்பட்டு கை சேதப்பட்டு
அந்த கிபிதி கூட்டத்தார்களும் ஃபிரௌனும் மற்றவர்களும் தான் நபி மூசா இடத்திலே மன்னிப்பு கேட்டார்கள். அதன் காரணமாக நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ் இடத்திலே துஆ செஞ்சாங்க, அந்த இரத்தத்தினுடைய அதாபும் அவங்களை விட்டு நீங்கியது. நீங்க உடனே இந்த மூசா நபி அவர்கள் நினைக்கின்றார்கள், இவ்வளவு பெரிய ஒரு அற்புதங்களை காட்டியுமே உங்களுடைய மனம் மாறவில்லையே, இனி நாம என்ன செய்வது என்பதாக தான் எண்ணிக்கொண்டிருக்கும் போது ஃபிரௌனுடைய கூட்டத்தார்கள் ஒரு முடிவுக்கு வந்தார்கள், இந்த மூசா நபி உயிருடன் தான் இவ்வளவு பெரிய அதாபி வேதனையும் கொடுக்காரு, அவரை நாம எப்படி ஆகிலும் கொன்றுவிட வேண்டும் என்பதாகத்தானே அவர்கள் திட்டம் போட்டு பேசிக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் இந்த செய்தி நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு தெரியப்படுகின்றது. ஆனால் அதே நேரத்தில் மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய கவுமுகளும் சொல்லுகின்றார்கள், மூசாவே நாங்க ரொம்ப கஷ்டப்படுகின்றோம், ரொம்ப சங்கடப்படுகின்றோம், எங்களுக்கு எந்த விதமாவுடைய உதவி இல்ல, பொன் இல்ல, பொருள் இல்ல, உண்பதற்கு தகுந்த ஆதாரமான பொருள்கள் இல்ல, ஆகையினால நீங்கள் அல்லாஹ் இடத்திலே துஆ செய்ய வேண்டும். இந்த கிபித்திகள் இடத்துல எக்கச்சக்கமான பொன் பொருள் இருக்கின்றது, ஆகையினால அதை நீங்கள் எங்களுக்கு சேரும்படியாக துஆ செய்ய வேண்டும் என்று பனி இஸ்ராயலுடைய கூட்டத்தார்கள் சொல்லும் போது, இதை கேட்ட நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ் இடத்துல துஆ செஞ்சாங்க. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஆண்டவன் குறிப்பிட்டான், மூசாவே ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் ஒரு பெருநாளை மாதிரி உன்னை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள், பெருநாளை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள், அதை கொண்டு உங்களுடைய கவுமுகளுக்கு நான் பரக்கத்து செய்கிறேன் என்று அல்லாஹ் சொல்ல, அது போன்று ஒரு நாளை தான் அவர்கள் குறிப்பிட்டு அந்த நாளை பெருநாளாக்கி அவங்க அல்லாஹ் இடத்துல துஆ செஞ்சாங்க. அந்த கிபிதி கூட்டத்தில் உண்டான பொன் பொருள் அனைத்தும் இவங்கள இடத்துல வந்து சேர்கின்றது. இப்படி வந்து சேர்ந்த உடனே அந்த கூட்டத்தார்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்கும் போது மூசாவை கொல்ல வேண்டும் என்று சதி நடக்கின்றது. இது அவங்களுக்கு அறிவிக்கப்பட்டது. அறிவிச்ச உடனே மூசா நபி பார்த்தாங்க, இனிமே நாம் இங்க இருக்க கூடாது, நம்முடைய கவுமுகளை எல்லாம் அழைத்துக் கொண்டு நாம் பாதுகாப்பான இடத்துக்கு போக வேண்டும் என்பதாக நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இந்த நாள் இந்த கிழமை என்று நாம் இந்த ஊரை விட்டு போகிறோம் என்று அவங்களுடைய கூட்டத்தார்களுக்கு அறிவிப்பு கொடுத்து அதன்படி தன்னுடைய கூட்டத்தார்கள் பனி இஸ்ரவேல்களை எல்லாம் தானே ஒன்றாக அழைத்துக் கொண்டு, அதாவது எல்லா வாகனங்களும் எல்லா அதாவது உயிர் பிராணிகளும் இது போன்று எல்லா விதமான சகல சேகரிப்போடு, அதாவது பல்லாயிரக்கணக்கான அந்த பனி இஸ்ரவேல் கூட்டத்தார்களை எல்லாம் அழைத்துக் கொண்டு நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ரொம்ப அவசர அவசரமாக மிஸ்ர் நாட்டை கடந்து வழி நடந்து வருகின்றார்கள். வல்லவன் கிருபையினால் வருகின்ற வழிதனிலே நபியும் அவர்களுடன் கூட்டத்தார்கள் அவங்களுடைய குடும்பத்தார்கள் இன்னும் பனி இஸ்ராயலுடைய கூட்டங்கள் வம்சத்தார்கள். அது மட்டுமல்ல, சரித்திரத்திலே சொல்லப்படுகின்றது நபி யாகூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய மக்கள் 12 மக்கள் இருந்தார்களாம். நபி யாகூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த 12 மக்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களும் ஒன்றாக வருகின்றார்களா, வருகின்றார்களா. இப்படி வந்து கொண்டிருக்கும் போது இந்த செய்தி பிரவனுக்கு தெரிந்தது, மூசா ஊரை விட்டு தப்பி விட்டார் என்று. உடனே அந்த பிரவன் தன்னுடைய மந்திரி காமானி மற்றும் உள்ளவர்களை அழைத்து தன்னுடைய படை சைனியங்களை எல்லாம் அழைத்துக் கொண்டு உடனடியாக மூசாவை பின்தொடர்ந்து அவர்களை கொல்ல வேண்டும் என்பதாகத்தான் ஏகபோகமான சைரியங்களை தான் அழைத்துக் கொண்டு பயங்கரமான ஆயுதங்களை கையில் பிடித்தவர்களாக கூட்டத்தார்களும் பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றார்கள். வருகின்ற காட்சியை நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய கவுமுகள் தானே பார்க்கின்றார்கள். யா மூசாவே, பின்னாலே ஃபிரௌன் ஆகக்கூடிய நம்மளை துரத்தி கொண்டு வருகின்றான், அவன் ஏகபோகமான முறையில படைகளை கொண்டு வருகின்றான், அதனால் நாமளுக்கு ஆபத்து ஏற்பட்டு விடுமோ என்று சொல்ல, இதை கேட்ட நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒன்றுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஆண்டு நம்மளுக்கு துணையாக இருக்கிறான் என்று சொல்ல, அதே நேரத்தில் எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா ஆண்டவர் அங்கு எப்பேற்கு ஒரு குதிரத்தை அனுப்பி வைக்கின்றானே, ஒரு கரு மேகமாக கூடியது வந்து அவங்களுக்கும் இவங்களுக்கும் இடையிலே ஒரு மேகம் திரையை போன்று நின்று கொண்டது. ஆனால் மூசா நபியுடைய கவுமுகள் போறது இவங்களுக்கு தெரியாது. இந்த நிலையில் தான் போய் கொண்டிருக்கும் போது நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எங்கே வந்து எதிர்பெற்றார்களே, ஆனால் அந்த கடல் ஆர் நைல் நதியில் தானே வந்து அவர்கள் சேர்கின்றார்கள். அப்படி கடல் நைல் நதியை தானே பார்த்ததும் நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ரொம்ப மனதிலே ரொம்ப வியாகுலப்பட்டவர்களாக, நம்முடைய கவுமுகளை எப்படி அக்கறை கொண்டு செல்வது அழைத்து செல்வது என்பதாக தானே யோசனை செய்து நிற்கக்கூடிய நேரத்தில் ஆதி பெரிய நாயன் மகிழக்கி ஆதி பெரிய
அழகுள்ளாவுக்கு சொல்லிடுவான். அல்லா ஜல்லஷானவுக்கு தான் ஆண்ட வாக்கி அனுப்பி வைக்கின்றான். முசாவே பயப்படாதீங்க, கலக்க வேண்டாம், உங்களுக்கு எந்த ஆபத்து ஏற்படாது. ஏன் பயப்படுகின்றீர்கள்? உங்களுடைய வலது கையில் இருக்க வேண்டிய ஆசாவை கொண்டு இந்த கடலை அடியுங்கள், இந்த ஆற்றை அடியுங்கள் என்று அல்லாஹ் சொல்ல, அதன்படி நபி மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உங்களுடைய கையில வைத்திருக்கக்கூடிய அந்த ஆசாவை கொண்டு அந்த நைல் நதியை தானே ஓங்கி அடித்திடுவார் ஆசாவினால். ரெண்டாய் பிழந்திடுமா, நபி மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய கையில வைத்திருக்கக்கூடிய ஆசாவை கொண்டு அடித்த உடனே அந்த ஆறு இரண்டாகத்தானே பிரிந்து விட்டது. சுபஹான் அல்லாஹ். அது மட்டுமல்ல, ஒரு கவுலின்படி 12 பாதையாக பிரிந்ததாம் அந்த ஆறு. சுபஹான் அல்லாஹ். அதனுடைய விளப்பம் என்ன சொல்கின்றார்களே, ஆனா நபி யாக்கூபுடைய மக்கள் 12 பேர் இருந்தார்கள். அந்த 12 மக்களுடைய பிச்சடங்கள் குடும்பத்தார்கள் 12 வழியா போனார்களாம். சுபஹான உண்மையான அதாவது சொல்லின்படி 6-2 பிறந்தது. அந்த பிறந்த அந்த வழியில் உடனடியாக அந்த சவதிகள் எல்லாம் காய்ந்து விட்டது. நபி மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய கவுமுகளும் எந்த விதமா உடைய தடையின்றி, எந்த விதமா உடைய சங்கடமின்றி, கஷ்டமின்றி வந்த கூட்டத்தார்களை எல்லாம் ஒன்றாகத்தான் அணைத்துக் கொண்டு நபி மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இறையோனுடைய உதவியை தானே கொண்டு அந்த நைல் நதியை தானே கடந்துமே சென்றிடுவார் மூஸா நபி அவர்கள். அவர்களோட கவுமுகளை அவர்கள் அழைத்துமே சென்றிடுவார். நபி மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய கோமுகளை எல்லாம் ரொம்ப அவசரமாக அழைத்துக் கொண்டு அக்கறைக்கு சேர்கின்றார்கள். ஆனால் பின்னாலே விரட்டி கொண்டு வந்த ஃபிரௌன் ஃபிரௌனுடைய கூட்டத்தார்கள் வந்து பார்க்கும் போது 6-2 பிரிந்திருக்கின்றது, பாதை கிடக்கின்றது. இதை பார்த்த ஃபிரௌன் சொல்லுகின்றா, ஓ ஜனங்களே, என்னுடைய கோமுகளை பார்த்தீர்களா? நான் வருவதை பார்த்து ஆண்டவன் ஆற்றை 2 பிரித்து வைத்திருக்கின்றார். பாருங்கள், என்னுடைய புதுமை என்று சொன்னதும் இறங்கன்னு சொன்னா யார் இறங்க? உடனே அதாவது இந்த பிரவன் வந்திருக்க வேண்டிய குதிரை இருக்கின்றது, அது ஆண் குதிரை என்று சொல்லப்படுகின்றது. ஆனால் அதே நேரத்தில் அல்லாஹ்வுடைய உத்தரவு கொண்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தான் ஒரு கருத்தை பேட்டாவும் கட்டி, அதாவது ஒரு மனிதரை போன்று அவங்களுடைய முன்பதாக தானே வந்து இறங்கி, பிரவனுடைய குதிரைக்கு முன்பதாக ஒரு பெண் குதிரையின் மீது ஏறி அந்த ஆற்றுக்குள் தான் இறங்கினார்கள். அதே நேரத்தில் பிரவனுடைய குதிரையாக கூடியது அந்த பெண் குதிரை போகின்ற வழி நோக்கி தானே அவனுடைய குதிரை பின்தொடர்ந்தது. பிரவன் இறங்கியாச்சு ஆத்துல, இறங்கினா அதுக்கப்புறம் அவங்களுடைய கவுமுகள் இருப்பார்களா? அவங்களுடைய கவுமுகள் எல்லாம் பின்னாலே வந்து கொண்டே இருக்கின்றார்கள். கடைசியாக வந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படி வந்து கொண்டிருக்கும் போது கடைசியாக வர வேண்டிய கூட்டங்கள் திகைத்து நிற்கும் போது அவங்களும் வந்து பார்த்து சொன்னாங்க. அது போல அவருடைய கோமுகள் அனைத்து நைல் நதிக்குள்ள வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி நைல் நதிக்குள் வந்து கொண்டிருக்க வேண்டிய நேரத்தில் எல்லாம் அல்லாஹ் ஜல்லஷானவுத்தான் ஆண்டவனுடைய உத்தரவு கொண்டு ஃபிரௌனும் ஃபிரௌனுடைய கூட்டத்தார்களும் அவங்களுடைய கோமுகளும் அனைத்தும் நைல் நதியிலே மூழ்கடிக்கப்படுகின்றார்கள். நபி மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய துவாவை கொண்டு அந்த ஃபிரௌனும் ஃபிரௌனுடைய கூட்டத்தார்களும் நைல் நதியில மூழ்கடிக்கப்பட்டு நபி மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தான் கரையில் வந்து திரும்பி பார்க்கும் போது அவனுடைய கூட்டத்தார்கள் அத்தனை பேர்களும் நைல் நதியில மூழ்கடிக்கப்பட்டு விட்டார்கள். இதை அறிந்த நபி மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஆதி பெரியோனுக்கு நன்றி செலுத்தி அவர்கள் நன்றி செலுத்தி நபி நின்றிடுவார்கள். நன்றி செலுத்தி நபி நின்றிடுவார்கள். தன்னை பாதுகாக்க
இஸ்லாத்தை காப்பாற்றி அந்த ரட்சகனுக்கு இறைவனுக்கு நபி மூசா அலி இஸ்லாத்து வசலாம் தொழுது அல்லாஹ் இடத்திலே துவா செய்தார்களாம். ஆகையினால் அருமை பெரியோர்களே, தோழர்களே, தாய்மார்களே, நபி மூசா அலி இஸ்லாத்து வசலாம் அவங்களுடைய ஒரு முஜிஸாவை கொண்டு அவங்களுடைய கூட்டத்தார்கள் எல்லாம் காப்பாற்றப்பட்டு கரை சேர்ந்ததும் இறைவனுக்கு நன்றி செலுத்தியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அருமை பெரியோர்களே, தோழர்களே, தாய்மார்களே, நபி மூசா அலி இஸ்லாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களுடைய கௌமுகளையும் காப்பாற்றியதற்காக வேண்டி அந்த நைல் நதி ஆற்றங்கரையில் நின்றும் அந்த அல்லாஹ்வுக்கு நபி அவர்கள் நன்றி செலுத்தினார்கள். ஆகவே பெரியோர்களே, தாய்மார்களே, நபி மூசா அலி இஸ்லாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய ஒரு சரித்திர வரலாறு ஒரு பெரிய ஒரு வரலாக இருக்கிற ஒரு காரணத்தை கொண்டு நாங்கள் சுருக்கமான முறையில இந்த வரலாற்றை சொல்லி இம்மட்டோடு நிறைவுபடுத்திக் கொள்கின்றோம். அது மட்டுமல்ல, நபி மூசா அலி இஸ்லாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு எதிரியாக இருந்த அந்த ஃபிரௌன் இருக்கின்றானே, அவனுடைய ஜடலம் அல்லாஹு தஆலா ஆண்டவன் குர்ஆனில் சொல்வதை போன்று அவனுடைய ஜடலத்தை நாம் பாதுகாத்தோம், கியாம நாள் வரைக்கும் அவனுடைய ஜடலம் அழியாமல் இருக்கும் என்று அல்லாஹ் சொல்லியதை போன்று இன்றைக்கும் அவனுடைய ஜடலத்தை எடுத்து மிசர் என்று சொல்லக்கூடிய நாட்டில மியூசிக்கத்தில எல்லாருடைய பார்வைக்கும் அவனுடைய ஜடலத்தை வைக்கப்பட்டிருக்கின்றது. ஆகையினால் மூசா நபியினுடைய ஒரு வரலாறாக கூடியது காவியம் அல்ல, கதை அல்ல, உண்மையில் நடந்த ஒரு வரலாறாக இருக்கும். கசசுல் அன்பியா என்று சொல்லக்கூடிய சரித்திரத்தில் நின்றும் ஆலிமுரமாக்களிடத்தில் நின்றும் கேட்டு அதனுடைய ஒரு கருத்தை பற்றி நாங்கள் சுருக்கமாக சொல்லி இருக்கின்றோம். ஆகையினால் அக்கருத்தை கேட்ட பூமியின் முஸ்லிம்களாகிய யாபியர்களுக்கும் அல்லாஹ் ரஹமத்து செய்வதோடு மீண்டும் அந்த வரலாறை கேட்ட நீங்களும் துவா செய்ய வேண்டும் என்று உங்களை வேண்டிக் கொண்டவர்களாக